நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிகா புவி பாவுக்காக இந்த ஸ்லோகத்தாலே வேதங்களே ஒரு மரமாக நிற்க அந்த மரம் பழுத்த பழமாக பாகவத புராணம் உள்ளது அப்ப வேதம் மரம் என்னால் மாமரத்தில் மாம்பழந்தானே முளைக்கும் மாதுள செலியில் மாதுளம்பழந்தானே முளைக்கும் அந்தந்த மரத்தில் அதது அதன் தன்மைகளோடையே முளைக்கும் அதுபோல வேதங்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லினவோ அதைத்தான் பாகவதமும் சொல்லும் வேதத்தில் இருக்கக்கூடிய சில சில வாக்கியங்களை பார்த்தும் எப்படி அத்வைத விசிஷ்டாத்வைத துவைதங்கள் வேறுபட்டிருக்கின்ற வேறுபட்டிருக்கின்றனங்கிறதை கடந்த சில நாட்கள் தெரிவித்தேன் இனி மேற்கொண்டு இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்லோகங்களின் பொருள் பார்ப்போம் இரண்டாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் இது எல்லாமே உற்பத்தியை பற்றி சொல்லும் பிரகரணம் இந்த ஜகத் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பரீட்சித்து கேட்கிறார் அதற்கு சுக்காச்சாரியர் பதில் சொல்றார் ஆனால் இவர்களுடைய பேச்சாக மட்டும் இல்லை பிரம்மா நாரதருக்கு உபதேசிப்பதாக உள்ளது பிரம்மா தான் படைக்கப்பட்டதை சொல்லி தன்னை படைத்தவனான திருமால் தனக்கு என்னென்ன உபதேசங்களை செய்தார் என்று செய்து சொல்லிக் கொண்டு வருகிறார் பகவான் பிரம்மாவுக்கு நான்கு ஸ்லோகங்களாலே உண்மையாதுங்கிறத உரைக்கிறார் அதத்தான் பிரம்மாவாலே கொடுக்கப்பட்ட பிரம்மாவுக்கு பருமானாலே கொடுக்கப்பட்ட சதுஷ்லோகின்னு சொல்லுவார்கள் இப்போ நாம் பார்க்க போறது அந்த நாலு ஸ்லோகங்கள் தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடந்த மூணு நாளில் நீங்கள் கேட்டுட்டீர்கள் இனிமே ஸ்லோகார்த்தத்தை சுலபமாக பார்த்துடலாம் அதில் முதல் ஸ்லோகம் அகமேவாசமேவாகரே நானியது எது சதசத்பரம் பஷ் அஹம் ஏதே தச்ச யோவசிஷ்யேதம் அகமேவாசமேவா நானே சிருஷ்டிக்கு முன்னிருந்தேன் இருந்தேன் அகமேவ ஆசம் நானே இருந்தேன் இது பகவான் சொல்லியிருக்கிறார் இப்போ இப்ப சொல்லுக்கிறதுலாம் அவருங்கிறத ஞாபகம் வச்சுங்கோ ஸ்ரீமன் நாராயணன் சர்வேஸ்வரன் பகவான் அவர்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நான்முகன் படைக்கப்பட்ட தன் பிள்ளையான நான்முகனிடத்துல உபதேசம் அடைந்திருக்கார் அகமேவ ஆசம் நான் தான் இருந்தேன் அகரே சிருஷ்டிக்கு முன் நான் தான் இருந்தேன் இப்ப நாம் இருக்கிறதெல்லாம் சிருஷ்டியின் போது இதற்கு முன்பாகத்தான் பிரம்மம் இருந்தது இப்போதும் பிரம்மம் இருக்கிறது இப்ப பிரம்மாவை சிருஷ்டி சுட்டார் பிரம்மாவுக்கு தான் உபதேசம் பண்ணிட்டுருக்கார் தம் பிள்ளைய பார்த்து சொல்றார் நான் இப்ப இருக்கேங்கிறது மட்டுமல்ல சிருஷ்டிக்கு முன்னாலும் நானே இருந்தேன் அகமேவ ஆசம் அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாலும் நானே இருந்தேன் தற்போது சிருஷ்டிக்கு பின்னாலும் நான் தான் இருக்கிறேன் ந அந்நது எது சது அசத்து பரம் ந அந்நது என்னை காட்டிலும் வேறுபட்டதாக சத்தோ அசத்தோ பரமோ இல்லை முன்பால் நானே இருந்தேன் என்னை காட்டிலும் வேறுபட்டதாக சத்தில்லை அசத்தில்லை பரமில்லை இங்க சத்துன்னு சொல்லப்படுவது ஒன்று அசத்துன்னு சொல்லப்படுவது மற்றொன்று பரம்னு சொல்லப்படுவது மற்றொன்று இங்கே சத் அப்படின்னு பார்த்தோம்னால் நாமரூப விபாகத்தோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் இப்ப நாம இத்தனையும் இருக்க முடியும் நம்ம எல்லாம் ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கிறோம் பஞ்சபூதங்கள் ஏற்பட்டு அதனால் தான் நாம் அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப வேறுபாடுகளோட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சத்துன்னு சொல்லிட்டார் அசத்துன்னு சொன்னது மகான்கிற தத்துவத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வரை இருக்கும் அனைத்து பொருட்களைக்கும் அசத்துன்னு தெரிவிக்கிறார் நமக்கு முன்னாடி இருக்கும் நான் சிருஷ்டியின் போது உங்களுக்கு ஏற்கனவே சார்ட்டு போட்டு காட்டிருக்கேன் பிரகிருதி பிரகிருத்திலிருந்து மகான் மாறுதலுக்கு உட்பட்டு பிறக்கும் மகான் அகங்காரம் அகங்காரம் மூன்றாக பெரியும் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மனசு இதுவரை எல்லாம் உருவாகும்னு பார்த்தோம் இதுகளைத்தான் இப்ப ரெண்டாவது அசத்துன்னு தெரிவிக்கிறார் ஆக சத்து இதிலிருந்து உண்டான தேவன் மனிதன் முதலான வேறுபாடுகள் அதெல்லாம் சத்து வேறுபாடுகளோடு இருக்கிற நம்மாட்டம் உங்களாட்டம் எத்தனையோ உடலோட பிறந்திருக்குமோ இல்லையோ அது அத்தனையும் இதெல்லாம் படைப்பதற்கு எது காரணமாக இருந்தது மகானிடத்திலிருந்து தொடங்கி பஞ்சபூதங்கள் ஈராக அத்தனை அசத்துன்னு சொல்லிட்டார் அதுக்கும் மேல ஒன்னு இருக்கே மூல பிரகிருதி அதைத்தான் பாரம்னு தெரிவிக்கிறார் ஆக மூல பிரகிரு ஆகட்டும் அசத்துன்னு சொல்லப்படுகிற மகான் தொடக்கமாக பஞ்சபூதங்களாகட்டும் சத்துன்னு சொல்லப்படுகிற தேவன் மனிதன் ஆடு மாடு கோழி குதிரை மரம் மட்டே முதலான அனைத்தும் ந அந்நத்து என்னை காட்டிலும் வேறுபட்டதாக ஏதுமில்லை நானே இருந்தேன் அனைத்துக்கும் முன்பும் நானே இருந்தேன் பின்பும் நானே இருந்தேன் என்னைக் காட்டிலும் வேறுபட்டதாக ஏதுமில்லை இது முடிஞ்சுதா அப்புறம் அடுத்த வரைக்கும் வருவோம் பஷாதகம் சிருஷ்டிக்கு பின்பும் நானே இருந்தேன் பஷாதன பின்பு பஷாதகம் சிருஷ்டிக்கு பின்பும் நான் தான் இருந்தேன் யதே தச்ச இதோ கண்ணு முன்னாடி ஜகத்த நாம பார்க்கிறோம் அல்லவா இது இத்தனையும் நானே தான் இத்தனையும் நானாகவே இருக்கிறேன் யோ அவசி அவசிஷேத சோஸ்மியாக அவசிஷேத யார் மிச்சப்பட்டு நிற்கிறாரோ இந்த இடத்துல அவசிஷேதன்னு சொல்லப்பட்டது ஜீவாத்மாக்களை குறிக்கும் என கீழப்ப அச்சேதனத்தை சொல்லியாச்சு பிரம்மம் ஈஸ்வரன் தன்னை சொல்லுட்டார் மூணாவது மிச்சம் இருக்கிற தத்துவம் மிச்சப்பட்டது ஜீவாத்மா தானே அப்படிப்பட்ட ஜீவாத்மாவும் சோஸ்மியாக அவனும் நானாகவே இருக்கிறேன் அப்ப ஜீவனும் நானாக இருக்கிறேன் காட்டிலும் வேறுபட்டதான பிரகிருத்தியும் இல்லை மகான் முதலானவர்களும் இல்லை தேவத மனுஷாதிகளும் இல்லை சிருஷ்டிக்கு முன்னும் நான் இருந்தேன் சிருஷ்டிக்கு பின்னும் நான் இருந்தேன் இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப இதை படித்தீர்கள் என்னால் இப்படி பார்த்தா அத்வைத்தத்தை போல இருக்கு அப்படி பார்த்தா விசிஷ்டா அத்வைத்த போல இருக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒருத்தனே இருந்தேன் என்னை காட்டிலும் வேறுபட்டதாக ஏதும் இருக்கவில்லை இதித்தனையும் சிருஷ்டித்தேன் சிருஷ்டித்த பிற்பாடும் இருக்கிறேன் சிருஷ்டிக்கு முன்பும் இருக்கிறேன் ஆத்மாக்களும் நானே ஜகத்தும் நானே அனைத்தும் நானே அப்ப அனைத்தும் நானே நிட்டால் அவர் தான் உண்மை மற்றத்தனையும் பொய் என்று தேர வேண்டும் அல்லவா ஆனால் அதில் ஒரு சிறு இடர்பாட்டை பகவத் ராமானுஜர் கண்டார் ஏது இடர்பாடெனில் இதித்தனையும் நான் படைத்தேன் தேவனையும் மனிதனையும் திரியக்குகளையும் படைத்தேன் அதற்கு காரணமான மகான் அகங்காரம் பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரம் கருமேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்களைந்து மனசு இது இத்தனையும் நான் படைத்தேன் மூலப்பிரகிருத்தியைத்தான் நான் மாறுதலுக்கு உட்படுத்தினேன் இத்தனையே செஞ்சுதான் இந்த உலகத்தை சிட்டிச்சிருக்கேன் இந்த சிட்டித்தது கண்ணு முன்னாடி இருக்கே லோகம் இதுக்கு முன்னாடியும் நான் தான் இருந்தேன் இதற்கு பின்னாலும் நான் தான் இருக்கிறேன் என்ன இவ்வளவு நேரம் சொல்லிவிட்டு இந்த சிட்டிக்கப்பட்ட அத்தனையுமே காணல் நீர போல பொய்த்தோற்றம்னு சொல்லிடலாமா என்ன அத்வைத்தின்படி இப்ப இத்தனையுமே பொய்த்தோற்றம்னு தோற்றம்னு சொல்லியாக வேண்டும் பிரம்ம உண்மை இத்தனையும் போயின்னு சொல்லியாக வேண்டும் ஆனால் இது இத்தனையும் தோ சொல்றாரே பகவானே சிருஷ்டிக்கு முன்னிருந்தே சிருஷ்டித்தேன் சிருஷ்டித்துக்கு பின் இருக்கேன் பிரகிருத்தின் நான் தான் சத்துன்னா தான் தான் அப்ப இல்லாத ஒன்ன தாந்தான் தாந்தான்னு தான் தான்னு சொல்லி கொள்ளுகிறா ஆத்மாக்கள் எல்லாம் தான் தான்னு சொல்லுட்டு ஆத்மாவே இல்லே இல்லாததைத்தான்னு சொல்லிக்கொள்ள முடியுமா அச்சித்தே கிடையாது ஆச்சித்தே தான்னு சொல்லிக்கொள்ள முடியுமா தானே தான்னு சொல்லிக்கொள்ள முடியும் ஆகையால் சித்தும் உண்டு அச்சித்தும் உண்டு ஈஸ்வரனும் உண்டு ஏன் தான் தான் சொல்கிறார் என்ன தவிர இல்லை அனைத்தும் நானே என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கே அப்ப அதுக்கு எப்படி பொருள் கூறணும்ங்கிற கேள்வி பிறக்கலாம் அவர் ஒன்றே உண்மை மத்தத்தனையும் பொய்னு சொல்லுட்டா சுலபமா முடிச்சு விடலாம் ஆனா பொய்னு சொல்றதுக்கு வழி இல்லாமல் இத்தனையும் சிருஷ்டிச்சிருக்கேன் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் நானே என்று பிரம்மம் சொல்லிக் கொள்ளுகிறது அப்ப சிருஷ்டிக்கப்பட்டது உண்மையாத்தானே இருக்கணும் இருந்தேன் பின்னும் இருந்தேன்னு சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப எப்படித்தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றது இப்போ எல்லாத்தையும் உண்மையு ஒத்துணுட்டு அனைத்தும் சொல்லவா எல்லாத்தையும் சொல்ல முடியாது பிரம்மம் ஒன்றே உண்மை மத்தனையும் பொய் ஆனா மத்தனையும் சிருஷ்டிச்சிருக்கேன்னு இவர் சொல்றார் இப்ப எப்படி சுவாமி இந்த வாக்கியங்களை சேர்க்கிறது ரொம்ப அழகா சேர்த்துடலாம் எப்படி சேர்க்கலாம் சரீராத்ம பாவம்